குறிப்பா நாம் இந்த ரெண்டு மூன்று நாட்களாக பேப்பர்ல அதிகமாக பார்ப்பது நம்முடைய ஆளுங்கட்சி சகோதரர்கள் அவங்களுக்கு இப்ப வேலை இல்லைன்னா அவங்க செய்யற முக்கியமான வேலை என்னன்னா நம்முடைய ஆளுநர் அவர்களை வம்பு சண்டைக்கு எடுப்பது. அந்த தாடிக்காரரும் போலீஸ் ஆபீசரா இருந்தவர்தான். இது வரைக்கும் 9 ரவுடியை சுட்டுருக்காரு. 9 பேரை சுட்டு கொண்டிருக்காரா? இது தெரியாம ஓவரா உரண்டு எடுத்துட்டமே. ஆளுநர் அவர்களை வம்பு சண்டைக்கு எழுப்பதே தமிழகத்துல சில அரசியல்வாதிகள் முழு நேர வேலையாக வைத்துக் கொண்டிருக்கின்றார். இல்லனே எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? அதுவும் குறிப்பாக நம்ம பேப்பர்ல பல மக்களை திறந்தோம்னா இன்னைக்கு டிஆர் பாலன் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்களே? மாட்டிக்கிட்டானா? ஆமாண்ணே. நம்முடைய ஆளுநர் அவர்களுக்கு நான் புத்தகம் கொடுக்கறேன். அந்த புத்தகத்தை படித்துவிட்டு ஆரியம் திராவிடத்தை பற்றி புரிந்து கொண்டு ஆளுநர் அவர்கள் பேச வேண்டும். அப்படி எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. இந்த ஆளுநரை நாம் எதற்காக பாராட்ட வேண்டும் என்றால் குறிப்பாக தமிழகத்திலே சில கருத்துக்களை பேசுவதற்கு அவர் பயப்படுவது கிடையாது. கருத்துக்களை ஆணித்தரமாக பேசுகின்றார். படுத்துறாயா? படுத்துறா. அவன் படுத்துற வார்த்தைக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு. நீங்கள் பொய்யை சொல்லும் பொழுது, பொய்யை சொல்லி அரசியல் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஆளுநர் அவர்கள் சில கருத்துக்களை முன்வைக்கின்றார். பற்றி பேசுகின்றார். இங்கிருக்கிற அரசியல்வாதிகளுக்கு சனாதனத்தை பற்றியும் தெரியாது, தர்மத்தை பற்றியும் தெரியாது. இரண்டையும் முடிச்சு போட்டு நம்ம அருவாள சும்மா காத்துக்குண்டா வச்சிருக்கின்றது இவனுக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆளுநர் சொன்னது இந்த திரவிடியன் என்கின்ற வார்த்தையை முதன் முதலாக உபயோகப்படுத்தியது யார் என்று ஆளுநர் சொன்னாங்கன்னா மதமாற்றம் செய்வதற்காக வந்த மிஷினரிகள். வேணாம்டா, 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 வேணாம்டா. அதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வதற்கு இதற்கு லாபமாக இருக்கிறது. ஆளுநர் சொன்னது எந்த தவறும் கிடையாது. இதை தைரியம் இருந்தால் அண்ணன் டிஆர் பால் அவர்களோ அண்ணன் திருமாவளவன் அவர்களோ இது பொய் என்று புரிய வேண்டும். எனக்கு ஒரு மைல் தெரியாது. எனக்கு செத்த பயில், எனக்கு சில விஷயம் தெரியும், தெரியாது. எனக்கு தேவையில்லாம கமாண்டர் அடிச்சாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, எந்த எம்பி ஆளுநரை பார்த்து ஆர் என்று வெளியே தீரியை பற்றி சொன்னாரோ அந்த எம்பிக்கு ஜிஎஸ்டி அறிமுகமாகி 5 வருஷம் ஜிஎஸ்டி பற்றியே தெரியாது. என்ன பழைய வரி விதிப்பு முறையே போதுமானது. ஒரு கூடுதல் வரி விதிப்பு கொண்டு வராங்க. ஏமாற்றம் தான். இருந்தாலும் ஜிஎஸ்டி எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னா பெட்ரோல் டீசலுக்கு உங்களுக்கு மாநிலத்துக்கு வந்துருது. சிஜிஎஸ்டி மட்டும் தான் மேல போகுது. அதுக்கு பிறகு அதுல இருந்து மாநிலங்களுக்கு பிரிச்சு குடுக்கறாங்க, டெவல்யூஷன்ல பிரிச்சு குடுக்கறாங்க. அப்ப என்ன சிக்கு? அது சொல்லுவாங்க, சொல்ல சொல்லி இருக்கோம். என் தம்பி, எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு? ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. அதுல இருந்து குடுக்கறது இல்ல, இது எஸ்ஜிசி இந்த ஸ்டேட்டுக்கான ஜிஎஸ்டி வந்து அவங்க வசூல் பண்ணிக்கிறாங்க. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கத்து தர்றேன். ஸ்டேட்டுக்கான ஜிஎஸ்டி இங்க தான் வருது நேரடியா. ஸ்டேட்டுக்கான ஜிஎஸ்டி ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஐஜிஎஸ்டியும் சிஜி அந்த ரெண்டு மாநிலங்களுக்கு இடையில வந்து ஐஜிஎஸ்டி இருக்கு. அதுவும் மட்டும் தான் மத்திய அரசுக்கு போகும். அங்க அதுல வரக்கூடிய ஷேர் வந்து மாநிலங்களுக்கு கொடுக்கணும். அடப்பாவீங்களா, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? 5 வருஷம் கழிச்சு இதுதான் ஜிஎஸ்டி சொன்னதெல்லாம் இன்னைக்கு ஆரியன் திரவிடியன் தேரியை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இது இவ்வளவு பெரிய சாதகர். இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள். பொய்யை சொல்லி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாத்துக்கிறாங்கள. ஐயா, ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவியில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக